இப்போது நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, நீங்கள் கலாபகாதலனில் நான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ஏன் அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸே பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன. அதுக்கும் நிறைய காரணங்கள் உண்டு, சரிங்களா. வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலனாலும் இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஐ எம் எ சிங்கர், டான்ஸ் ப்ரொஃபஷ்னல் டான்ஸர், நல்ல நடிகையிலும் ஒரு படம் மூலியமாக ஒரு பேரை கொஞ்சம் தக்க வச்சிட்டேன். அதனால் அதுக்கப்புறமா ஏன் நீங்கள் வந்து ஏன் அக்ஷயா நீங்கள் படங்கள் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்க பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, நான் அதை பற்றி பேசலை, அது அவங்க அவங்களோட விருப்பம் எப்படி என்னங்க. நான் எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். நிறைய ஃபிலிம்ஸ் நான் நடிக்கலைனாலும் கொஞ்சம் படம் பண்ணேன், ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறைய அப்சர்வ் பண்ணுவேன், டைரெக்ஷன் சைடில் டிபார்ட்மெண்ட்டில் கூட நிறைய விஷயங்களை வந்து வெறும் போகிறோம் டைலாக் சொல்கிறோம் நடிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்போவுமே இருந்துச்சு, ஒரு ஆர்டிஸ்டாக எப்படி ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க். மேபி அதுதான் ஹெல்ப் பண்ணியிருக்க போல். ஸோ தட் ஓன்லி ஹெல்ப் மீ. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.